இப்போ நம்ம இந்த கஃபேயோட பாத்ரூம் டூர் பார்க்க போறோம். இதோ இப்போ நான் வந்து இங்கே லித்வேனியாவில் இந்த கேபிட்டல் சிட்டி வில்னியஸில் தான் இருக்கேன். இங்கே நான் வந்து என்னோடய சேனல் இது வரைக்கும் நான் ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி எதுவும் போட்டதில்லை. எனக்கு ஃபுட் ரிவ்யூவும் வராது, எனக்கு அதை எப்படி பண்ணணுன்னே தெரியாது. சரிந்தாலும் இங்கே வந்து கேட் கஃபேன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம போய் சாப்பிடும்போது இந்த கஃபேக்குள்ளே பூனைலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ட்ரிப் அட்வைஸில் பார்க்கும்போதும் வந்து இது டாப் 10 இருந்தது. ஸோ அதனால் இங்கே போய் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இது நான் இருக்க யூரோப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் இருக்குது. நான் இருக்க கண்ட்ரிலாம் இந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி, நானும் இந்த மாதிரி ஒரு கஃபேக்கு போனதும் இல்லை. ஸோ அதனால் அங்கே போய் பார்க்கலாம். மற்ற மெனுலாம் ஆல்ரெடி சும்மா இன்டர்நெட்டில் பார்க்கும்போது நார்மல் ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்கலாம். இந்த கேட் கஃபேங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தாய்வானில் தான் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே ஜப்பானு, அதுக்கப்புறம் அப்படியே சவுத் கொரியா, அப்புறம் யூரோப், அப்படியே அமெரிக்கான்னு எல்லா பக்கமும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த கேட் கஃபேயில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தெரில, அதெல்லாம் நான் இன்னும் டீப்பாக உட்காந்து ரிசர்ச்லாம் பண்ணல. ஸோ இங்கே இருக்கோம், போய் அந்த கேட் கஃபே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். அவ்வளோதான். ஸோ எப்போலாம் நான் அந்த கேட் கஃபே பக்கத்தால் தான் இருக்கேன். இப்போ போகலாம். மணி வந்து கரெக்டாக 6:30 ஆகுது. அதே மாதிரி அப்படியே டின்னர் முடிச்சிடலாம். இப்போ நான் என்னோட கடைசி நாள், சில நாள் அப்படியே டின்னர் முடிச்சிடலாம். கேட் கஃபேயில் போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிலாம் தான் இருக்கேன். போகலாம் கேட் கஃபேக்கு. இதுதான் இந்த கேட் கஃபே, உள்ளே போகலாம். ஸோ அது மாதிரி கஃபேக்குள்ளே வர முன்னாடி ஷூக்கு வந்து இந்த கவர் போட்டுருணும். ரெண்டு ஷூக்குமே என்ட்ரன்ஸ்லேயே அவங்க இது போட்டு தான் விடுவாங்க. அப்புறம் இப்போ இந்த கொரோனானாலையும் வந்து இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டு, நம்ம ஐடி எல்லாமே செக் பண்ணி தான் விடுறாங்க. இது இந்த கஃபேன்னு இல்லை, எல்லா யூரோப்பில் முக்கால்வாசி இடத்துல இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இந்த யூ கிரீன் பாஸ் ஒன்று வச்சுருக்காங்க, அது நம்ம காமிக்கணும். எந்த என்னோடய கண்ட்ரியில், நான் இருக்க கண்ட்ரியில் வந்து அது இன்னும் வந்து கம்பல்சரி பண்ணல. பட் இந்த கண்ட்ரி லாட்வியா, எஸ்தோனியா, மூணு பக்கமே நான் பார்த்துட்டேன். எங்கே ஃபின்லாண்ட்லேயுமே அதான், அந்த 4 நான் போனதுலேயுமே வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ணுன்னா அந்த க்ரீன் பாஸ் காமிக்கணும். இந்த கஃபேக்குள்ளே வந்து உள்ளே கொஞ்சம் லைட்டாக அந்த பூனை அந்த வாசனை வருது. அந்த பூனை இருந்தாலே ஒரு வாசனை வரும்ல, அந்த மாதிரி வாசனை வருது. பட் இருந்தாலும் அந்த பூனைக்கெலாம் எல்லாமே அந்த ஊசி எல்லாமே போட்டு கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓ, இதுதான் அந்த மெனு. இங்கேயே ஒரு பூனை இருக்குது. இது ஓ, இது சாலடு, ஸ்டார்டர்ஸு, சூப் இருக்குது, பர்கரு, ஹாட் டிஷ்ஷஸ்ஸு, இட்டாலியன் பாஸ்தா, பேன்கேக்கு, டெசர்ட்டு, மில்க் ஷேக்கு, ஸ்மூத்தி ஜூஸு, காக்டெயிலு, நான் ஆல்கஹால் காக்டெயிலு, ட்ரிங்க்ஸு, அப்புறம் இது என்னென்னு தெரில, சங்கிரியான்ட்ருக்கு. அப்புறம் லித்வேனியன் மீடு, வைன், ஐஸ்டு காஃபி. இதில் வந்து என்ன வாங்கலாம்? கோல்டு பீட்ரூட் சூப் ஒன்று வாங்கிக்கலாம். இது வந்து இட்டாலியன் லித்வேனியனோட ஃபேமஸ் நேஷ்னல் ட்ரிங்க்கு, இல்லை அந்த ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி சொல்லலாம். அது வந்து 3.50 வருது. அடுத்தது மேபி இந்த சிக்கன் கே ஒன்று வாங்கலாம். And that's all. With chicken and mushroom, right? Yes. Chicken and mushroom. Anything from the drinks? No, thank you. That's fine. Thank you. Oh, good. அங்க வந்து இந்த கோல்ட் பீட்ரூட் சூப் ஒன்று, அப்புறம் வந்து பாஸ்தா வித் சிக்கன் அண்ட் மஷ்ரூம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கோல்ட் பீட்ரூட் சூப் வந்து 3.5 €. அந்த சிக்கன் பாஸ்தா வந்து 6.50 €. இந்த நார்மல் ரேட்டு தான், எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல மாட்டேன். மீதி எந்த கடைக்கு போனாலும் இதே வேலை தான் இருக்கும். அதனால் இது ஓகே தான், பார்க்கலாம். வந்ததுன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணது. இதுதான் பீட்ரூட் சூப்பு, ரெண்டு முட்டை, அப்புறம் இது என்னன்னு தெரியல, அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு. இதான் நான் வாங்கின அந்த பாஸ்தா. அடுத்தது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் சூப்பு நல்லாயிருக்கு. இது தொட்டு சாப்பிடணும். அது அந்த சேனக்கருணை கிழங்கு, அந்த ஸ்வீட் பாட் ஐட்டம் வாங்க, அதுதான் அது. எனக்கு இந்த ஃபுட் ரேவியெல்லாம் பெருசாக வரவே வராது, ஏன்னா இது வந்து நல்லாயிருக்கு. இது இன்னும் டேஸ்ட் பண்ணோம். இதுதான் அந்த இது நம்ம வாங்கினது. மஷ்ரூம் கூட இருக்குது. இது அந்த மஷ்ரூம் ஸ்மெல்டு நல்லாயிருக்கு. டேஸ்ட் எப்படி வந்ததில்ல அது, ஏன்னா குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பிளேட்டு தான் பார்க்குறக்கு பெருசாக இருக்குது. ஸோ இந்த இது அந்த அளவுக்கு வந்து எதுவுமே இல்லை. இந்த இது மட்டும்தான், கொஞ்சம் தான் குவான்டிட்டி. சைஸ் ரொம்பதோ இங்கே இந்த அளவுக்கு மட்டும்தான். இந்த பீட்ரூட் சூப் வந்து கோல்டு ஜில்லுன்னு தான் இருக்கும். அந்த ஜில்லுன்னு இருக்கிறது தான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டியே. இன்னும் இது ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது. இந்த ஊரோட இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் மாதிரி இது. பூனை இருக்குது, பட் இந்த சைடு இப்போ எந்த பூனையும் வரவே மாட்டேங்குது. அந்த ரூம்குள்ளேயும் அதுக்கு அடுத்த ரூமில் மட்டும்தான் பூனை இருக்குது. நான் எனக்கு இந்த சூப்பு குடிச்சனையுமே வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதுவும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னும் இந்த இது சிப்ஸு மட்டும் இருக்குது. இப்போதைக்கு டேஸ்ட்டுக்கு பீட்ரூட் சூப்பு 10 out of 10 தருவேன். பாஸ்தாவுக்கு மேபி ஒரு 7 இல்லை 8 தரலாம். எனக்கு பாஸ்தா அவ்வளோவா கொஞ்சம் பிடிக்கல, பட் பீட்ரூட் சூப்பு வேறு லெவலு. இந்த ஊரோட ட்ரெடிஷ்னல் நேஷ்னல் ட்ரிங்க் ஆமாம், இது நேஷ்னல் டிஷ் ஃபுட்டு ட்ரிங்க் இல்லை. இதான் இங்கே ஒரு பூனை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அது என் ட்ரைபாடு. எங்கள் ஃபுட்டு தரக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் தரமாட்டேன். இப்போ நம்ம இந்த கஃபேயோட பாத்ரூம் டூர் பார்க்க போகிறோம். உள்ளே வந்தால் 2 பாத்ரூம் இருக்குது. இப்படி ஒன்று இருக்குது, கண்ணாடி. இது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த இது வாஷ் பேசின் ஒன்று இருக்குது, டிஸ்இன்ஃபெக்ஷன் ஒன்று இருக்குது, மேலே நிறையா பூச்செடிகள் இருக்குது. இங்கே ஒரு பெரிய குப்பைத்தொட்டி இருக்குது, டிஷ்யூக்கு வரக்கு இது இருக்குது. இப்படியாச்சா கை கழுவுறக்கு மிஷின் இருக்குது. இந்த பாத்ரூம்ல யாரோ இருக்கா, அதான் நம்ம இதுக்கு போகலாம். இதுக்குள்ளேயுமே ஒரு குப்பைத்தொட்டி இருக்குது, இங்கேயும் பூனை ஃபோட்டோ இருக்குது. இப்படி தான் பண்ணணும் பாத்ரூம்குள்ள. அந்த கேட் கஃபேல சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு பாஸ்தா ஓரளவுக்கு தான் பிடிச்சிருந்தது. பாஸ்தா வந்து மேபி டோட்டலாக பில் வந்து பார்த்தா 10 euro வந்தது. அது வந்து என்னென்னா அந்த பீட்ரூட் சூப் வந்து 3.50 euro, அந்த பாஸ்தா வந்து 6.50, டோட்டலாக 10 euro வந்தது. 10 euroக்கு
ஒர்த்து தான். அந்த பீட்ரூட் சூப்பு செம்மையாக இருந்தது. நான் அது வந்து 10-க்கு 10 தரலாம். கொஞ்சம் கோல்டாகவும் வந்து அது வந்து இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் ஆமாம், அதனால் அது ஓகே பர்ஃபெக்டாக இருந்தது. சேலடு வந்து சேலடுன்னே வருது எனக்கு. அது என்ன பாஸ்தா வந்து ஓரளவுக்கு இருந்தது, எனக்கு ஏற்ற டேஸ்ட் இல்லாது இருந்தாலும் ஓகே. ஒரு அதான் 10-க்கு 7 தரலாம் அந்த அதுக்கு. அதுக்கப்புறம் மீதி வேறு எதுவும் இல்லை. அதனால் இந்த ஊரில் அந்த இந்த கஃபேல வந்து பூனையும் கம்மியாக தான் இருந்தது, மொத்தமாகவே 9 பூனை தான் நம்ம இருந்தது. இது வந்து நான் உண்மையாலுமே கேட் கஃபேன்லாம் சொல்ல முடியாது. இது வந்து கேட் கஃபேனா நான் எதிர்பார்த்தேன்னா ஒரு 20 இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இடம் பெருசு பட் ஆனால் பூனை வந்து கம்மியாக தான் இருந்தது, 9 தான். அதுவும் நான் உட்காந்து ஏரியாலாம் வெறும் 2 பூனை மட்டும்தான் வந்தது. இதெல்லாம் இந்த பக்கத்து ரூமில் தான் இருந்தது, என்னோட சைடு வரவே மாட்டேன்ட்டுருச்சு. ஏன்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நான் கடைசியாக தான் ஒரு பூனை வந்தது. ஏன்னா அந்த இது வந்து அந்த வெயிட்ரஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க, இது வந்து அக்ரெசிவாக இருக்குமாம்மா அந்த பூனை, நல்லா அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்க்கலாம், இதுவும் ஒரு நல்ல ஒரு புது ட்ரை இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம், என்ன கொண்டு போ